Hi everybody, welcome back to my new video. I am Anadi Rajesh. நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகணும். முத்துவங்க குலேசரப்பட்டினா முத்தாரம்மன் கோயிலுக்கு தான். அப்புறம் போயிட்டு முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். இங்கே வந்து குலசைக்கு போகிற வழியில் வந்து கல்லாமொழி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பவர் பிளான்ட்டு வேலை நடந்துட்டுருக்கு. பார்த்தியாங்க, மின்சாரம் தயாரிக்கிற இடம்தான் அந்த வேலை நடந்துட்டுருக்குது. இது வந்து 4 வருஷமாக அந்த வேலை நடந்துட்டுருக்கு. பார்த்திவங்க, இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது 3 இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்க, தமிழர்களும் வேலை பார்க்குறாங்க. இந்த ஆப்போசிட்டில் வந்து பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பவர் பிளான்ட் வந்து இங்கே வந்து ஈஸியாக நம்ம கரண்ட் வந்து மின்சாரம் வந்து தயாரிச்சிடலாம். அதனால் வந்து இந்த ஏரியாவில் நடக்குது. இந்த ஏரியாவில் வந்து இந்த பவர் பிளான்ட்னால நல்லா வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஏரியா. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தோம். இது வந்து சுற்றி தான் போனோமா, அங்கே முன்னாடி வந்து இந்த கொஞ்சம் வேலை ஆச்சு மாதிரி போட போகிறாங்க போல் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு இதில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்த முத்துவாங்க. எப்போவுமே வந்து 1 மணிக்கு வந்து நடை வந்து க்ளோஸ் ஆயிடுது. விசேஷ டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க போல். தசரா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிற்கவே முடியாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இது ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நல்ல சாமியை வந்து நாங்கள் தரிசனம் நல்லா கிடச்சிச்சு எங்களுக்கு. கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து உக்காந்துட்டு கிளம்பி முருகன் கோயிலுக்கு வந்த முத்துவாங்க. அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம். இதுதான் வந்து முருகன் கோயிலில் அன்னதானம் நடக்கிற ஏரியா. நல்லா 5 மணி வரை அன்னதானம் நடக்குது. நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் உள்ள சாமி மட்டும் வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல். அது வாங்கிட்டு அப்படியே பீச்சு பக்கமாக நின்று சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி வந்து பீச்சை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து வள்ளி குகை இருக்கிற ஏரியா. ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாறைக்குள்ளே தான் அந்த வள்ளி குகை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புற டைம் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஆர் சேனல் 1983 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.